ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி முட்டைக்கோஸ் பக்கோடா தாங்க. நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க, ஒரு கப் காஃபியோட சும்மா செம்மையாக இருக்குங்க, கிறிஸ்பியாக. வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 1/4 கிலோ முட்டைக்கோஸ் நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வெங்காயம் அதே ஷேப்பில் தான் நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் 2 பெரிய வெங்காயம், 1-4 பச்சை மிளகாய், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன், இஞ்சி கொஞ்சம் 2 ஸ்பூன், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சரிசி 1-2 ஸ்பூன், கடலை மாவு 1-3 ஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம முட்டைக்கோஸு நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இந்த வெங்காயத்தை கலந்துக்கலாம். பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே நம்ம ஒரே ஷேப்பில் கட் பண்ணோம்னா ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. இப்போ இஞ்சி, அந்த இஞ்சி துண்டு துண்டாக நறுக்கி போட்டால் நம்ம சாப்பிடையில் பல்லில் கடிபடையில் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கருகப்பிலை, கொத்தமல்லி ரெண்டையும் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ சோம்பு, போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி 1.5 ஸ்பூன், மிளகாய்த்தூள் தேவையான அளவு, உப்பு, பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கலந்துக்குருவோங்க. தண்ணியே விட வேணாம், ஏன்னா வெங்காயத்துலேயும் முட்டைக்கோஸ்லேயும் தண்ணி பதம் இருக்கும், அதனால் தண்ணி ஊற்ற வேணாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்லையே கடலை மாவு, அதையும் பச்சரிசி மாவையும் ஒன்றா கலந்துக்கலாம். இப்போ அதில் 1 குழிக்கரண்டி எண்ணெய் நல்லா சூடாக காய வச்ச எண்ணெயை அதில் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா கலந்துக்கிடுவோம். இந்த மாதிரி இந்த பக்குவத்தில் கலந்துக்கிறேனுங்க. இதை நம்ம நம்ம நறுக்கி வச்சுருக்க முட்டைக்கோஸில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பிரட்டிக்கலாங்க. இப்போயும் நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு கெட்டியான பதத்துக்கு நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் காயும் அடுப்பை சிம்மில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நறுக்கி கலந்து வச்சுருக்க முட்டைக்கோஸை அதில் கிள்ளி போட்டுக்கலாங்க. நல்லா இருக்குங்க இந்த இது, 1 கப் காஃபியோட செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போத்தே நான் போட வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு, குழந்தையெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம தனியாக முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணி கொடுத்தா கூட சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பருங்க, நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.